ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நல்லா மணக்க மணக்க கறி குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சோம். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் சின்ன தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி விழுத நம்ம சேர்த்துக்கலாம். 2 சின்ன தக்காளி எடுத்திங்கனாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மல்லித்தூள் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலேயே 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இது குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 பத்தை தேங்காய் பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம மூடி போட்டு மிதமான தீயில் வேக வச்சதுனால அந்த தண்ணி எல்லாம் வற்றாமல் காலிஃப்ளவரும் ஒரு 1/2 வேக்காடு நல்லா வெந்திருக்கும். அந்த பூ வந்து நல்லா வெந்திருக்கும். தண்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்கும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கசகசா இருந்துச்சுன்னா கசகசா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். மூடி போட்டு இது மிதமான தீயிலேயே இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள்,
நல்ல குழம்பெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி திறந்த வாக்கில் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நல்லா மணக்க மணக்க காலிஃப்ளவர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.